பாட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இல்லைங்களா? பாட்டு கேட்காதவங்க யார் தான் இங்கே? இல்லை காலையில் எந்திரிக்கும்போது ஒரு பக்தி பாடலை கேட்க ஆரம்பிப்போம், ரயில்லையோ பேருந்துலேயோ பயணிக்கும்போது நல்ல இசை தரக்கூடிய பாடல்களை கேட்க ஆரம்பிப்போம், குறிப்பாக இரவுகளில் மென்மையான பாடல்களை, நல்ல அப்படி மனசுக்கு அமைதியை தரக்கூடிய, நிம்மதி சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு பாடலை நம்ம கேட்க ஆரம்பிப்போம். ஒரு பாட்டு பிடிச்சிருக்குன்னா அந்த பாட்டுக்கு வரிகள் மட்டும் காரணமா? இல்லை, அதை விட முக்கியமானது இசை இல்லையா? இசை மிக மிக முக்கிய பங்கு பாடலில் வகிக்குது. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னே கூட ஒரு பாட்டுக்கு முதல் வரி எழுதப்பட்டிருக்கு. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அப்படின்னு சொல்லி, தவிர பாட்டும் நானே பாவமும் நானே அப்படின்னு திருவிளையாடல் படத்தில் சிவனை குறித்த ஒரு பாடல் ஒன்று கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். ஸோ இசை எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். என்ன சொல்லப்போனால் இசைக்கு வசமாகாதார் எவரும் உண்டோ அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அப்பேற்பட்ட இசைக்கு நாமெல்லாம் அடிமையாகும் போது அந்த இறைவனே இசைக்கு அடிமையாகிறான் அப்படின்னு சொன்னது. அதனால தான் நம்ம ஊரில் நம்ம தமிழ் சமூகத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார் பெருமக்களும் அவ்வளவு பாடல்கள் பாடி கடவுளை குளிர பண்ணியிருக்காங்க, சந்தோஷப்படுத்தியிருக்காங்க, அப்படி பாடி 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 பரவசம் அடைஞ்சிருக்காங்க. அந்த பாடல்கள் இன்றைக்கும் நமக்கு பரவசங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு முருகன் பாட்டாக இருந்தாலும் சரி, சிவனை குறித்த பாடல்களாக இருந்தாலும் சரி, அம்மன் பாடல்களாக இருந்தாலும் சரி, ஆண்டாள் பாசுரங்களாக இருந்தாலும் சரி, பெருமாள் பற்றிய பாட்டாக இருந்தாலும் சரி, ஆக இசையை ரசிக்காதவர்களோ விரும்பாதவர்களோ யாரும் இல்லை. இசை என்பது இசைப்பவர்களுக்கும் அந்த இசையை கேட்பவர்களுக்கும் மா மருந்து அப்படின்னு தான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க, கலைஞர்கள் சொல்கிறாங்க, சிரிப்போடு தெரிவிக்கிறாங்க பாடகர்கள். அதனால தான் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இசைக்க மாட்டாயா அப்படின்னு பாடுறாங்க. ஏன்னா இசைக்கு மயங்குகிறவர்கள் மனிதர்கள் மட்டுமா என்ன? இசையை கேட்டால் அந்த கடவுளே இசைந்து வருவான் அப்படின்றது தானே இங்கே நியதியாக இருக்குது. இசை ஞானம் பெறுவதற்கு, இசையில் விற்பன்னராக திகழ்வதற்கு, எனக்கு பாட்டு பிடிக்கும், எனக்கு ரொம்ப மியூசிக் பிடிக்கும், நான் பாடுறதுக்கு ஆசைப்பட்றேன், நான் மியூசிக் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன், என் குழந்தைக்கு நல்ல குரல் வளம் இருக்குது, என் குழந்தைக்கு மியூசிக் சென்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னெல்லாம் நம்ம குழந்தைகளை கொண்டாடிட்டுருக்கோமே, அந்த குழந்தைகளுக்காகவே இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தைகள் எதிர்காலத்தில் கலையை கற்றுக்கொள்கிற ஆர்வத்தோடு திகழ்வார்கள், கலையில் விற்பனராக திகழவும் வாய்ப்பு இருக்குன்னு நடராஜ சாஸ்திரிகள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க அப்படின்னு பரிந்துரைக்கிறார். ஐ ஸ்ரீ வீணாயை மம சங்கீத வித்யா சம்பிரச்ச பிரயச்ச ஸ்வாகா. ஐம் ஸ்ரீ வீணாயை மம சங்கீத வித்யா சம்பிரச்ச பிரயச்ச ஸ்வாகா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை தினமும் நம்முடைய குழந்தைகள் பூஜை அறையில் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தா கலையில் சிறந்து விளங்குவார்கள், இசையில் சிறந்து விளங்குவார்கள், கலையில் மிகுந்த ஈடுபாடு கொள்பவராக திகழ்வார்கள். இதன் பிறகு நாம் அவர்களுக்கு கலையை பயிற்றுவிக்கலாம் அப்படின்னு நடராஜ சாஸ்திரிகள் அண்ணா தெரிவிக்கிறார்.